நாங்கள் என்ன செய்ய போகிறது, ப்ரெட்டில் ஒரு சமோசா, இது கொன் மாதிரி செய்கிறபடியாக நாங்கள் இதை ப்ரெட் கொன் சமோசான்னு சொல்லி சொல்கிறது. என்ன மாதிரி செய்கிறன்றதை வாங்குவோம் பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்ப்போம் வாங்குவோம். நான் ஒரு பவுன்ஸ் அரைச்ச பண்டி இறைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் எந்த இறைச்சியிலையுமே செய்யலாம். சின்ன இப்போ பானில் உருட்டுறபடியாக பெரிய துண்டுகளாக வெட்டி செய்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ சிக்கன் பிரஸ்ட்லேயோ அல்லது அரைச்சி அரைச்சி எல்லாம் செய்கிறேன் சுகமாக உருட்டலாம். நான் இப்போ அரைச்சி பண்டி இறைச்சி பட்டியில் இறைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். மண்டம் ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா சின்ன சின்னாக வெட்டி வச்சுருக்கேன், சீவி வெட்டி வச்சுருக்கிறேன். அதில் நாலு பச்சை மிளகாயும் சின்ன சின்னாக வெட்டியிருக்கு. நாலு உள்ளி எடுத்து நசிச்சு வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் ஒன் சக்கரட்டி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் குறைப்புக்கு. இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதுவும் வெட்டி வச்சுருக்கிறேன். மற்றது தேவையான அளவு உப்பு பேசுக்கு தகுந்த மாதிரி என்ன தேவை, கறி வைக்கிறது கறி வைக்கிறதுக்கும் தேவை, அப்புறம் பொரிக்கிறதுக்கும் தேவை. அப்புறம் இந்த கறியை வச்சு ஊட்டி போட்டு இதை தோச்சு இதை டிப் பண்ணிதுன்றதுக்கு நான் நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை அடித்து போட்டு இதுக்குள்ளே தோச்சி போட்டு இதனோடும் மற்றது ப்ரெட் கிரம்ஸ் பான் தூள் ரஸ்க் தூள் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அது முட்டையில் தோச்சி போட்டு பிறகு இதில் தோச்சி தான் உருட்டி போட்டு தான் பொரிக்கோணும். இப்போ இது இவ்வளோத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இனி நாங்கள் என்னென்னு செய்கிறன்றதை பார்ப்போம், செய்முறைக்கு போவோம் வாங்கும். இப்போ கறி வைக்க முதல் நான் இந்த பானை இந்த மாதிரி எடுத்து உருட்டுறதுக்கு இந்த மாதிரி எடுத்து வெட்டி எடுக்கணும்னு சொல்லி பார்ப்போம் செய்து காட்டுறேன். முதல் நாலு பானைந்து நாலு கறியை வெட்டி எடுத்து போட்டு எல்லா பான் துண்டுகளுக்கும் நாலு கறியும் சுற்றுவரை வெட்டி வெட்டி இந்த கறிகள் இல்லாமல் வெட்டி போட்டு நாங்கள் நடு பகுதி தான் காவிக்க போகிறோம். அப்போ நடு துண்டு தான் துறவர்களுக்கு அந்த கறிகள் இருந்தால் உட்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ அதனால் நாங்கள் இப்போ இதெல்லாம் வெட்டி எடுத்தாங்க. இப்படி எடுத்து வெட்டி எடுத்து போட்டு வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி இதை நாங்கள் இதில் வச்சு இந்த ரோலரை வெட்டியாங்க உருட்டி இதை உருட்டி எடுத்து போட்டோம். இந்த பான் அந்த கறியல் நாலு பக்கம் பட்டினதெல்லாம் இப்படி நான் இந்த அந்த உருளைக்கட்டியால் உருட்டி ரோலரால் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். மெல்லிசா தொட்டி மாதிரி மெல்லியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், உருட்டி வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே தான் நாங்கள் இந்த கறி வச்ச பிறகு வச்சு உருட்டி தட்டி வந்து செய்ய போகிறோம். இனி இதை வச்சு போட்டு நாங்கள் இனி இந்த கட்டிக்கு தேவையான கறி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுட்டு நாங்கள் இனி சட்டி சூடாகிட்டது. இதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் வெங்காய மரங்கிறது கொஞ்சம் எண்ணெயை இதுக்குள்ளே போடுவோம். ஒரு ரெண்டு தேக்கரண்டி கிட்ட எண்ணெயை இதுக்குள்ளே போடுறேன். எண்ணெய் சூடாகிட்டது. இதுக்குள்ளே இந்த நாங்கள் பட்டி வச்சுருக்கோம் இந்த வெங்காயத்தை இதெல்லாம் சேர்த்து பண்ணுவோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் பதவிக்கு இதுக்குள்ள நான் இப்போ இந்த வட்டி வச்சுருக்கிறேன். இந்த உள்ளியையும்
பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்றேன். நடங்கிட்டது நாங்கள் விடுப்பில் எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த இறைச்சி இறைச்சி இந்த பண்டிகை இறைச்சியை நாங்கள் இருக்கல இப்போ சேர்த்து பண்ணுவோம். இது கொஞ்சம் இறைச்சி கொஞ்சம் பத்தாயிரம் அந்த வேலைக்கு கொண்டு வரது. நாங்கள் இதுக்குள்ளே இப்போ இந்த வட்டி வச்சுருக்குறோம். இந்த ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டு அதோடையே நாங்கள் இதுக்குள்ளே இப்போ எடுத்து வச்சுருக்குறேன். இந்த ஒன்றரை வேத்த கலந்து மிளகாத்தூளை சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்குள்ளே ஒரு தேக்கரண்டி உப்பு சேர்க்கிறேன். காணாண்டி பிற பார்த்து நாங்கள் போடலாம். போட்டுட்டு கொஞ்சம் அடுப்ப கொஞ்சம் குறைச்சி லோவில் விட்டால் கொஞ்சம் தண்ணீர் வந்து கொஞ்சம் அதிகம். இப்போ அடுப்பை நான் குறைச்சி விட்டுக்கிறேன். இதை நாங்கள் அடுப்பு கொஞ்சம் லோவில் விட்டுட்டு இதை மூடி போட்டு கொஞ்சம் அவிய விடுவோம். நான் இதை திறந்து இதற்காக கிளறி விடுவோம். நாங்கள் மூடி போட்டு திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அவிய விடுவோம். இது எடுக்க திறந்து பார்ப்போம். 10 மினிட்ஸ் ஆயிடுது. வண்டியில் சேர்ந்தபடியா கொஞ்சம் கூட நேரம் அவிய விடுவேன். இதோட சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அவிய விடுவோம். கொஞ்சம் அறிஞ்சாதான் கொஞ்சம் உருட்டுறதுக்கு சுகமாக இருக்கும். இப்போ நான் இதுக்குல கொஞ்சம் தண்ணி விடுறேன். நாங்கள் திருப்பி அணி மூணு போட்டு பதிய விடுவோம். என்ன சொன்னால் கிழங்குகளை எல்லாம் நல்லா கொஞ்சம் கூட அவிஞ்சி இதெல்லாம் தான் மசிஞ்சு உருட்டுறதுக்கு ஒன்று பிஞ்சு போகாமல் நல்ல இடையாமல் செய்யக்கூடியதாக இருக்கும். நாங்கள் திருப்பி இந்த கொஞ்சம் நேரம் தண்ணியை விட்டு அவிய விடுவோம். இனி நாங்கள் இந்த கறியை திறந்து பார்ப்போம். இந்த கறி நல்லா கிழங்கெல்லாம் அமைஞ்சு நல்ல இதாக வந்திருக்கு. நாங்கள் இதுக்குல கொஞ்சம் இந்த மசாலா பவுடர் கொஞ்சம் போட்டு விடுவோம் மாசத்துக்கு. ஒரு ஒரு தேக்கரண்டி மசாலா போடுற நான் இருக்கிறேன். கரம் மசாலா பவுடர் Thank you.
ஒரு கொஞ்சம் காணாம இருக்கு போட்டு விடுறாரு. இனி நாங்கள் இந்த கறியை அடுப்பை பாடி போட்டேன். இனி கறியை மாற்றி விசில் எடுத்து போட்டு நாங்கள் இனிய செய்வோம். நான் இந்த எடுத்து வச்சிருக்கிற இந்த முட்டைக்குல கொஞ்சம் உப்பு போட்டு இதை அடித்து வச்சிருக்கிறேன். இது டிப் பண்ணுறதுக்கு தேவை. இதுக்குள்ள உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த கறியை எடுத்து வச்சாச்சு. நாங்கள் இனி இதில் கறியை இதுக்குள்ள வச்சுட்டு முதல் உருட்டி எடுப்போம். பிறகு முட்டையில போச்சு போட்டு வந்து புரட்டலாம். சின்ன இது நல்லபடியாக கிணக்க கறி வைக்கலாது. கோன் மாதிரி உருட்டி போட்டு இதைய மடிச்சு நாங்கள் இதை வந்து பச்சை தண்ணியில் தொட்டு நினச்சி போட்டு தண்ணாண்டா ஒட்டும். அப்படி பிரிஞ்சு ஒன்று எனக்கு பார்க்கும். இப்படி தண்ணியில் நினச்சி போட்டு ஒட்டுவோம். கடையில் உற்ற பக்கத்து கதையில் வந்து தண்ணியாக நினைச்சு கிளப்பி பிடித்து அமர்த்தி விட்டால் அது நினைஞ்சு போய் ஈரத்துக்கு கொண்டு போட்டோம். இந்த மேல் பக்கத்துக்கும் இதில் பிடிச்சி இப்படி தண்ணியால் கொஞ்சம் நினைச்சி விட்டுட்டு இதை இப்படி இந்த பக்கம் இது மாதிரி இதை மூடி விட்டா சரி. அப்படி மடிச்சிட்டு இன்னொரு கவுருட்டின்னு வந்து கோன் கச்சா நடுவசத்துல கோன் மாதிரி செய்து போட்டு இதை நல்ல கறியை வந்து தண்ணியில் நினைச்சிட்டு இப்படியே பிடிச்சி மடித்து போட்டு இந்த இது வந்து மூடி மாதிரி இருக்கு. இப்போ இதை வந்து நாங்கள் இதை இதில் தண்ணியில் நினைச்சி போட்டு இப்படியே மடித்து ஒட்டி விடுவோம். கறியை வச்சு உருட்டி எடுத்துக்கொள்ளணும். கச்சான் சுருள் சுத்துற மாதிரி கோன் மாதிரி இதை அப்படியே உருட்டின்னு வந்துட்டு இந்த கரையில் தண்ணியால் பூச்சி போட்டு இந்த கோன் நட்டு போட்டுருக்கு. கோன் இனி இதை இந்த ஊடி பக்கத்துக்கு மேலே இதில் வந்து தண்ணியால் தொட்டு நினைச்சி போட்டு நினைச்சிட்டு ஒட்டிக்கிட்டேன்.
அப்புறம் அந்த பாக்கெட் மாதிரி இருக்கிற முடியை முடி பழத்தை தண்ணியில் வச்சுட்டு மடித்து நாங்கள் இந்த பானை வந்து சமோசம் உருட்டி பிடிக்க எடுத்தாச்சு. இனி நாங்கள் இதை முட்டையில் நினச்சி கட் கம்சில் புரட்டி எடுத்து போட்டு பொய்க்க போகிறோம். இப்போ முதல் எல்லாத்தையும் முதல் முட்டையில் திரட்டி போட்டு சமோசா முழுக்க எல்லாம் உருட்டி முட்டையில் எல்லாம் துவச்சி ரசத்தூள் புரட்டி செய்து வச்சுருக்கிறோம். இனி இதை நாங்கள் பொறிச்சு எடுப்போம். இப்போ நான் இனி சட்டி அடுப்பில் வச்சு விட்டு பொறிக்க போகிறேன். பொறிக்கிறேன் இப்போ அடுப்பில் நான் சட்டியை வச்சுட்டு சட்டி சூடாக்கி இனி இதுக்குள்ள நாங்கள் பொறிக்கிறதுக்கு தனியான அளவு எண்ணெயை விட்டுக் கொள்ளுவோம். எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெய் கொதிக்க தொடங்கிட்டு இனி நாங்கள் இதுக்குள்ள இந்த கார்ன் சமோசாவை போட்டு பொறிச்சு எடுத்துக் கொள்ளுவோம். செய்யறபடியா இது கண்ண நேரம் பொறிஞ்சிடும். கண்ண நேரம் அது பக்கம் திருப்பி விடுவோம். கணக்கெரியா பொறிஞ்சு வந்துடும். கொஞ்சம் நேரம் போட்டு பொறிச்சு கத்துக்கிட்டீங்கன்னா பொறிச்சு நல்ல டேஸ்டியான ஸ்நாக் ஒன்று இதுக்குள்ள. இப்போ நாங்கள் இதை இந்த பானையில் செய்த பிரெட் கார்ன் சமோசா பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு இதை வட்டியும் காட்டியிருக்கிறேன். இதை மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்க்கலாம். பானை வச்சு செய்யக்கூடிய ஒரு நல்ல ருசியான டேஸ்டான ஒரு ஒரு சாப்பாடு உண்டு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பார்த்து எனக்கு கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து கொடுச்சோசோடையோ டொமேட்டோ கெச்சா பொடியோ எண்ணத்தோடையோ தொட்டு சாப்பிட இன்னும் நல்ல ருசியாக இருக்கும். சும்மாவும் சாப்பிடலாம். நீங்கள் வீட்டில் செய்து எல்லோரையாவது சாப்பிட்டு பார்க்கலாம்.